அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இன்று உலகமெல்லாம் ஹிந்து மதம் பரவி வருகிறது. யாரும் ஆசை காட்டாமல் அச்சுறுத்தாமலேயே ஹிந்து மதம் உலகளவில் பரவி வந்து கொண்டிருக்கிறது. இஸ்கான் அமைப்பின் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் உட்பட பல்வேறு இயக்கங்கள் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், மாதா அமிர்தானந்தமயி போன்ற குருக்களின் குரல்களுக்கு இன்று உலகமெல்லாம் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் கோயில்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அரேபிய நாடுகளில் கூட ஹிந்து கோயில்கள் கட்டப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் எண்ணற்ற கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூசிலாந்தின் பகுதியில் ஸ்ரீ லக்ஷ்மி திருக்கோயில் அமைந்துள்ளது. குவாய் தீவில் பிரம்மாண்டமான சிவாலயம் அமைந்துள்ளது. ஆன்மீக சரணாலயம் என்று அழைக்கப்படும் குவாய் ஆதீனம் தொன்மையானது. இதை குவாய் ஹிந்து மடாலயம் என்றும் அழைக்கிறார்கள். சின்சினாட்டியில் சாய்பாபா கோயில், டெக்சாஸ் நகரில் அமைந்துள்ள ராதாகிருஷ்ணன் கோயில், லன்ஹாம் பகுதியில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயம், கலிபோர்னியாவில் மகா காளேஸ்வரர் கோயில், டெக்சாஸில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் என்று அமெரிக்காவில் பல ஹிந்து கோயில்கள் இருக்கின்றன. இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். இங்கெல்லாம் ஹிந்து பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படக்கூடிய மாதமான அக்டோபர் மாதத்தை ஹிந்துக்களின் பாரம்பரிய புண்ணிய மாதமாக கொண்டாட அமெரிக்காவின் பல மாகாணங்கள் முடிவு செய்துள்ளன. டெக்சாஸ், புளோரிடா, நியூஜெர்சி, ஒஹாயா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் அக்டோபர் மாதத்தை ஹிந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்துள்ளன. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு ஹிந்து அமைப்புகள் அக்டோபர் மாதத்தை ஹிந்து பாரம்பரிய மாதமாக கொண்டாட வேண்டப்பட உள்ளதாக அறிவித்திருந்தன. அமெரிக்க அதிபர் அக்டோபர் மாதத்தை ஹிந்துக்களின் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். பல லட்சக்கணக்கான ஹிந்து அமெரிக்கர்களின் தாய் நாடான பாரதத்துடன் நல்ல நட்பை தொடர ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உத்தரவின் மூலம் அக்டோபர் மாதத்தை ஹிந்து பாரம்பரிய மாதமாக அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபருக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் ஆஃப் அமெரிக்கா தலைவர் அஜய் ஷா கோரிக்கை விடுத்திருந்தார். ஹிந்து மதத்தின் கொள்கைகள், அதன் தனித்தன்மையான வரலாறு மற்றும் பாரம்பரியம் மூலம் அமெரிக்காவுக்கு அளித்துள்ள நன்மைகளை கருத்தில் கொண்டு தற்போது பல்வேறு மாநிலங்கள் அக்டோபர் மாதத்தை ஹிந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. ஹிந்து தரிசனங்கள் அமெரிக்க சமூகத்திற்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியிருப்பதாக இது குறித்த அறிவிப்பின் போது அமெரிக்க செனட்டர்களும் கவர்னர்களும் தெரிவித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான ஆண்டு தொன்மை கொண்ட ஹிந்து நாகரீகம் உலக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகள் முழுக்க ஹிந்து பாரம்பரியத்தின் பெருமையை கொண்டு சேர்க்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் என்று வேர்ல்டு ஹிந்து கவுன்சில் ஆஃப் அமெரிக்கா துணைத் தலைவர் சஞ்சய் கவுல் தெரிவித்துள்ளார். கலாச்சார நிகழ்வுகள், ஃபேஷன் ஷோ, வெபினார், மல்டி டே கான்பரன்ஸ்கள், பாக்கத்தோன் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இதை ஒட்டி இந்த மாதத்தில் நடத்தப்பட உள்ளன. அமெரிக்க ஆட்சியாளர்கள் மற்றும் அமெரிக்க சமூகத்தினரின் பின்துணை தங்களுக்கு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பதாக ஹிந்து மாணவர் கவுன்சில் அறிவித்துள்ளது. உலக நாடுகள் ஹிந்து மதத்தின் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்ந்து வருகின்ற இந்த நிலையில் நம்முடைய தேசத்தில் நாம் ஹிந்து மதத்தின் கொண்டாட்டங்களை குறை கூறுவதும் கிண்டலளிப்பதும் செய்து கொண்டிருக்கின்றோம். பல மாநிலங்கள் ஹிந்துக்களின் கொண்டாட்டங்களுக்கு என்னெல்லாம் தடை விதிக்கலாம் என்று திட்டமிட்டு ஆலோசித்து வருகின்றன. உலக நாடுகளெல்லாம் நன்மையின் பக்கம் திரும்புகின்ற நேரத்தில் நாம் கண்களை மூடி இருட்டாக்க வேண்டாம். உண்மையை உணர்வோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.